வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஒன் அண்ட் ஒன்லி. இந்த வீடியோ ஐசிசி டபிள்யூ ஃபைனல் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து டே டூ ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. நேற்று நியூசிலாந்து டாஸ் ஜெயிச்சு இந்தியாவை பேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு பிக் பேட்டில் இந்தியா பேட்ஸ்மேன் வர்சஸ் நியூசிலாந்து பவுலர்ஸ், இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜெயிச்சது வந்து இந்தியா பேட்ஸ்மேன் தான் சொல்லுவோம். ஏன்னா நியூசிலாந்து பவுலர்ஸ் வந்து நம்ம டாஸ் ஜெயிச்சிட்டோம், விக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரில் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய வேவட் பவுலிங் அந்த சைடு, ஆஃப் சைடுக்கு அந்த சைடு, டுவர்ட்ஸ் லெக் சைடு, அந்த மாதிரி நிறைய போட்டாங்க. அது இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து கேப்டலைஸ் பண்ணி நல்ல பாலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த இதெல்லாம் அடித்து கொஞ்சம் ஒரு 60 ரன்ஸ் குட் பார்ட்னர்ஷிப் வந்து ஓப்பனர்ஸ் வந்து கொடுத்தாங்க. பட் நியூசிலாந்து வந்து அந்த மேட்சை வந்து ட்ரிஃப்டாக விடலை. கண்டினியூஸாக மறுபடியும் அந்த மேடன் ஆஃப்டர் மேடன் மேடன் ஆஃப்டர் மேடன் போட்டு 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 கொஞ்சம் அவங்க இந்தியாவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்க ரெண்டு பேர்த்தையுமே லஞ்சுக்கு முன்னாடி வந்து எடுத்துட்டாங்க. இந்த செஷன் வந்து இந்தியாவோட செஷனாக இருக்க வேண்டியது அந்த ரெண்டு விக்கெட்னால ஈவன் செஷனாக ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் புஜாரா பார்த்தீங்கன்னா அவரோட அவருக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளானோட வந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு விக்கெட் விக்கெட் போட்டுட்டு எதுவுமே கொடுக்கல அடிக்கிறதுக்கு. ஆஃப் சைட் ஆகட்டும், லெக் சைட் ஆகட்டும், பர்ஃபெக்டாக போட்டாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு குட் இன்ஸ்விங்கரில் அன்பிளேயபிள் டெலிவரியில் வந்து அவரையும் எடுத்துட்டாங்க. ஸோ 88/3 ஒரு ப்ரிகாரியஸ் சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு இந்தியா. கோலி வந்து ஒரு நல்ல ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த பால் தான் அடிப்பேன், இந்த பால் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்திருக்கிறார். ஏன்னா ஐசிசி ட்ராஃபி வந்து அவர் அடிச்சது இது வரைக்கும், ஸ்டார்டிங் ஃப்ரம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் 2017 ஆகட்டும், 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து ஆகட்டும், அவர் இந்த ட்ராஃபி வந்து ஒரு 8 கணக்காகவே இருக்குது. ஸோ வந்து இந்த தடவை எப்படியாவது அடிச்சிடணும், ஒரு லீட் ஃப்ரம் ஃப்ரண்ட்டாக நம்ம விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுதுன்னா, அவர் அடித்த ஷாட்லாமே எல்லாமே லூஸ் டெலிவரி தான். ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு அந்த சைட் போட தான் அடிக்கிறார், உள்ளே வந்துச்சுன்னா அவர் ஜஸ்ட் வெல் லெஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதே மாதிரி ரஹானே வந்து அவருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காரு. ஒரு 58 குட் பார்ட்னர்ஷிப்பில் போயிட்டுருக்கு. இப்போ இந்தியன் பர்ஸ்பெக்டிவ்ல என்ன ப்ளஸ்னா ரெண்டு குட் பார்ட்னர்ஷிப் இருக்குது, 61-58. இந்த டெஸ்ட் மேட்ச் என்னென்னா ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் ஒன்று இருக்கும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 1-2 ஸ்மால் பார்ட்னர்ஷிப் இருக்கும். இந்த 58 பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் 100-120 அந்த மாதிரி கொண்டு போகும்போது இந்த மேட்ச் வந்து உங்கள் கையில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேபி அப்போ வந்து 1-2 செஷன்ஸ் நீங்கள் ஜெயிப்பீங்க, மேபி யூ கேன் டேக் கண்ட்ரோல். அதே மாதிரி நியூசிலாந்து பவுலர்ஸ் பற்றி பார்க்கும்போது இப்போ ஜென்ரலாக ஒரு சேயிங் இருக்குது, ஒரு ரெண்டு பவுலர் தான் நல்லா போடுவாங்க மேக்ஸிமம் இதில், எனி டீமில். அப்போ இன்னும் ரெண்டு பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டினரியாக இருப்பாங்க. ஸோ அப்போ நல்லா போடுற பெஸ்ட் பவுலர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்க, மற்ற பவுலர்கிட்ட வந்து நீங்கள் யூ டேக் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இவங்க 4 பேருமே நல்லா போடுறாங்க, எந்த பாலுமே விக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் 4 பேர் தான் சரி பரவாயில்ல, ஒரு பார்ட் டைம் பவுலர் வருவார் அவரை அடிச்சுக்குங்க அப்படின்னு பார்த்தா கிராண்ட் ஹோம் இவரை விட எமகாதகனாக இருக்கார். அவர் விக்கெட் டு விக்கெட் வந்து ஒரு பவுலிங் மிஷின் மாதிரியே போட்டுட்ருக்கார். ஸோ வந்து இவங்க வந்து அந்த மேட்ச் வந்து இந்தியா சைடுக்கு ட்ரிஃப்ட் ஆகாமல் ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் வந்து வச்சுட்டே இருந்தாங்க, ஒரு ஈவனாக இருந்துச்சு. நேற்று வந்து எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா யாருக்கு செஷன் போகலை, இட்ஸ் ஈவன் செஷனாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெதர், 65 ஓவர்ஸ் தான் நேற்று நம்மளுக்கு கிடச்சிது. அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக பேட் லைட் அதனால் உள்ளே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதனால் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் ஒரு நல்ல ரிதம் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் விளையாண்டுருப்பீங்க, நல்ல மிடில் பண்ணிட்டுருப்பீங்க ஒரு 5 ஓவர்ஸ், பட் டப்புன்னு உள்ளே போயிட்டு வரும்போது அந்த ரிதம் வந்து அப்செட் ஆகிடும். அதே மாதிரி பவுலிங் யூ ஆர் இன் மிடில் ஆஃப் குட் ஸ்பெல் இருப்பீங்க, டப்புன்னு உள்ளே போகும்போது அடுத்து அந்த மறுபடியும் ரிதம் வர்றது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இட்ஸ் பிட் டஃப் ஆன் பவுலர்ஸ் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி டே 3 யார் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறாங்க, ஃபஸ்ட் 1.5 ஃபாஸ்ட் க்ரூஷியல்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியன் பர்ஸ்பெக்டிவில் கோலி அண்ட் ரஹானே இந்த பார்ட்னர்ஷிப் வந்து டெவலப் பண்ண ஒரு 1.5 ஸ்டே பண்ணாங்கன்னா இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இந்தியா பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூசிலாந்து அதே மாதிரி இந்த ரெண்டு பேரையும் ஈஸியாக அடிக்க விட்டுற மாட்டாங்க, இதே ஆல்வேஸ் பி ஆன் டாப், ஒவ்வொரு பாலும் விக்கெட் எடுக்கிற மாதிரி தான் அவங்க போடுவாங்க. இந்த பேட்டில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த மேட்சோட அவுட்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோலிக்கு வந்து ஐசிசி ட்ராஃபி வந்து இது வரைக்கும் எலூட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கோலி த பேட்ஸ்மென்ட்டு நம்மகிட்ட ஒரு செஞ்சுரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவர் அது கொடுத்தாருன்னா மேபி இந்தியா கேன் ரீச் 280-300 அண்ட் கேன் டிக்டேட் டேம்ஸ் இந்த மேட்ச்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்புறம் வெதர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2:00 கொஞ்சம் ஒரு ரெயின் இருக்கும், மற்றபடி ஒரு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும். ஸோ அந்த ரெயின்னால் ரொம்ப ஓவர்ஸ் லாஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல டே ஆஃப் பிளே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலாந்து விமன் வர்சஸ் இந்தியா விமன், அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட்டு கொடுத்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ராணா அண்ட் பாட்டியா ஒரு 30 ஓவர்ஸ் வந்து விளாண்டு ஒரு தோக்கிற ஒரு மேட்ச் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபாரின் கண்டிஷனில், டஃப் கண்டிஷனில் ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு ட்ரா பண்ணி கொடுத்தது வந்து பிக் சொல்யூட் ஃபார் போத் ஆஃப் தம், இட்ஸ் குட் நியூஸ் ஃபார் இந்தியா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நிறைய குறிப்புகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, சியர்ஸ், பை.